பிஏ டிகிரி முடிக்கிற டைம். முடித்த நேரத்தில் காலேஜிலேருந்து எங்களுக்கு ஒரு ஒரு கேம்ப் மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க, ஊட்டிக்கு கேம்ப் அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஊட்டிக்கு கேம்ப் அனுப்பும்போது நாங்கள் நானும் பல காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நானும் வந்து நான் படித்த காலேஜிலேருந்து நான் போயிருந்தேன். அப்போது அந்த அப்போலாம் அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். இப்போ அந்த காலங்களில் வந்து இந்த இப்படி இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் இது பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பாக்கெட்ஸ் எல்லாம் வந்துரு. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எண்ணெய் எங்கேயாவது போகிறாங்கன்னா கேம்பெல்லாம் போகிறாங்கன்னா எண்ணெய் பாட்டில் வச்சுருப்போம், அல்லது பாட்டில் எண்ணெய் வாங்குறதுக்கு பாட்டில் கொண்டு போயிருப்போம். இப்போ அங்கே போகும்போது இந்த மாதிரி கேம்ப் போயிருக்கும்போது எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். அது இப்போ ஊட்டி போயிருந்தேன்னா அங்கே போய் ஒரு கடையில் போய் ஐயா அது எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் எண்ணெய் பாட்டில் திருப்பி தந்துட்டார். அப்போ எண்ணெய் இல்லையான்னே, இல்லை எண்ணெய்லாம் இருக்குன்னாரு. அப்புறம் பாட்டில் வாங்க மாட்டேங்கிறாரு. அப்போ சரி, அப்போ ஓரளவு நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை போகலாம் என்ன நினச்சிக்கிட்டு பார்த்தோம்னா அங்கே எண்ணெய் எல்லாம் சொன்னால் கட்டி கட்டியாக உறைஞ்சி போயிருக்கு. அவர் வெட்டி ஒரு வாழையிலெல்லாம் மடித்து கொடுத்தார், இதுதான் எண்ணெய்னு கொடுத்தார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் எண்ணெய் தான் சொல்கிறாரு, நானும் எண்ணெய் தான் மீன் பண்ணுறேன். ஆனால் என்ன சொன்னால் நம்ம எதிர்பார்ப்புக்கு அதுக்கும் மேட்ச் ஆகலை. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் இந்த ஞானம்னா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு வினோதமாக என்னதே ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறனால ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான மேட்டர் அது. ஆனால் நம்ம கற்பனையில் என்னதோ இருக்குது, அதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை. இப்போ அதே மாதிரி தான் அங்கே அந்த ஊட்டியில் போகும்போது இன்னொரு சம்பவம். அங்கே நாங்கள் ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களுக்கு அதை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மகாத்மா காந்தி கூட நேரடியாக வாழ்ந்தவங்க, அவங்க தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எங்களை எல்லோருமே ஒரு தொட்டப்பட்டாசிகரத்தை பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இப்போ நம்ம காலையில் ட்ரெக்கிங் போனோம். இப்போ எல்லோரும் கஷ்டப்பட்டு ஏறி போனோம், கையில் கம்பு கும்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு போனோம். இப்போ தொட்டப்பட்டாசிகரத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த, அதாவது தென்னிந்தியாவிலேயே உயர்ந்த ஏரஸ்ட் சிகரத்துக்கு அடுத்தாப்பில் உயர்ந்த சிகரம் வந்து தொட்டப்பட்டா சிகரம் தான். அப்போ நாங்கள் வந்து சரி சொட்டப்பட்டா சிகரத்தில் ஏறிடுவோம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம். நம்ம பஸ்ஸில் தான் போனோம். பஸ் வந்து ஒரு பார்க்கில் கொண்டு நிப்பாட்டினாங்க. அந்த பார்க்கில் எல்லாருமே இறங்கி கொஞ்சம் அங்கே டீ கடைகள்லாம் இருந்து டீ எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே ஒரு பார்க்கில் இருந்து வியூ பாயிண்ட்லாம் இருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா நம்ம இதிலே நேரத்தை போக்குறோமே, இந்த தொட்டப்பட்டாசிகரத்தில் நம்ம ஏற வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஏறுறதுன்னா அவர் கஷ்டப்பட்டு ஏறணும், நம்ம இப்படியே நேரத்தை போக்குறோமே, ஏறிட்டு இறங்கி வந்து கூட அமைதியாக உட்காந்துருக்கலாமேன்னு. நாம் இருக்கிறதான் தொட்டப்பட்டாசிகரம். தொட்டப்பட்டாசிகரத்தினுடைய டாப்பில் தான் நம்ம இருக்கோம். அங்கே டாப்பில் இப்படி ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்குறாங்க, நான் அங்கேயே போய் பஸ்ஸெல்லாம் நிற்கிற அளவுக்கு வச்சுருக்குறேன். ஆனால் நம்ம கற்பனை என்னன்னு சொன்னால் தொட்டப்பட்டாசிரம்னா ஏதோ ஏறணும், கஷ்டப்பட்டு ஏதோ அடையணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம இருக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் கற்பனையில் என்னதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், இந்த கற்பனையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறதுனால யதார்த்தமும் கற்பனையும் எங்கேயோ இடத்துல மிஸ் ஆயிடுது. இதனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம ஒன்றும் அடையிறதுக்குங்கிறே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடைகிறது இது பண்ணுறதுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக வாழ்க்கையில் என்னெல்லாமோ செயல்படணும், இந்த செயலுக்காக நீங்கள் எதோ ஒன்று பண்ணலாம், எதோ அடையலாம். ஆன்மீகத்துக்காக நீங்கள் அடைகிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது. நீங்கள் எதையாவது அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை எங்கேயும் லாக் பண்ணி வைக்கிறதா, ஒரு லாக் பண்ணி உங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா. இப்போ தியானங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணணும், ஒரு தற்காலிகமாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு நேரம் போகல, ஒரு டிவியை கூட ஒரு பார்த்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க பார்க்குறீங்க. இப்போ இதெல்லாம் உங்களை ஒரு தற்காலிகமாக ஒரு மனமாற்றத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நிரந்தரமாக நான் எங்கேயோ போய் தங்கியிருப்பேன்னு சொல்லி ஒரு இடத்த தேடணும்னு சொன்னால் அப்படி ஒரு இடமே கிடையாது. உண்மையிலே என்னென்னு சொன்னால் இந்த லிபரேஷன் தான், லிபரேஷன் தான் இயற்கையானது, பெர்மனண்ட்டாக உள்ளதும் அதுதான். அது நம்ம அடைய வேண்டியதும் கிடையாது, அது இயற்கையாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம எதையாவது ஒன்று அடைகிறதுங்கிறது வந்து நம்மளை அறியாமல் எங்கேயோ ஒன்று அடைஞ்சிடுற நிலையில் வந்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம நிறைய சம்பவங்களை சந்திக்கிறோம். அப்போ அது நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது, சில வருத்தங்கள் ஏற்படுது, பயம் ஏற்படுது, அது கோபம் ஏற்படுது. அதெல்லாம் நம்மளை தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும்போது அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ மனசு வந்து ஒரு லிபரேட்டடாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வரணும் போகணுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அதுதான் உண்மையிலே நம்முடைய இயற்கையான நிலையாக இருக்கும். இதை நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடையிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணுறது தான் உண்மையிலே பிரச்சனையான விஷயம் அதுதான். அதனால் நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த இதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோதமாக ஏதோ கற்பனையை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி போராட்டங்களே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் சென்னை அமெரிக்காவில் ஒருத்தர் நமக்கு தேவை, இங்கே ஒருத்தர் நம்ம குரூப்பில் உள்ளவர் தான்,
ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த ஞானம் அடைகிறதா இருந்தேன்னா 40 வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே, அப்படி தானு கேட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அதை 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களால தாங்க முடியாதாமன்னார். அப்போ 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ஒரு இடி தான் இங்கே வச்சுக்கிடுங்க இன்னும் சொல்லி ஒரு கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வினோதமாக என்னெல்லாமல் கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். உண்மையில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சில இந்த யோக சாதனைகள் இதெல்லாம் பண்ணுறது, தியானங்கள் பண்ணுறதுல கூட நிறைய விதமான அனுபவங்கள் ஏற்படும். இப்போ இந்த பரவச நிலையெல்லாம் ஏற்பட்டது காரணம் யோக சாதனை தான், யோக சாதனையினால ஏற்பட்ட அனுபவங்கள் தான், அதெல்லாம் ஏற்படும். இதே மாதிரி சிலவங்களுக்கு சித்துகள் சக்திகள் இதெல்லாம் கூட ஏற்படும். இப்போ என்னை பொறுத்தளவு என்னன்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலங்களிலே ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய தான் நம்ம ஆதர்ச புருஷராக எடுத்துக்கிட்டனால அவர் எப்போவுமே இந்த சித்துக்கள் சக்திகளெல்லாம் ரொம்ப பழித்து சொல்லுவார். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி சித்துக்கள் மேலெல்லாம் ஒன்றும் ஆர்வம் கிடையாது. ஆனால் அதனால என்ன, ஆனால் அதே நேரத்தில் எதை நினச்சோன்னு சொன்னால் ஒரு பரவச நிலையை தான் உண்மையிலே ஞான நிலையை ஏற்பட்டுன்னு சொன்னால் ஆனந்த பரவச நிலையில் எப்போவுமே இருப்போம் சொல்லி அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டதுனால நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதுதான் நமக்கு கிடச்சிது. ஆனால் அதுவுமே என்னென்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு போகிறது தான் கரெக்டு, ஆனால் வரக்கூடிய அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த யோக சாதனைகளுக்கெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதெல்லாம் என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னால் தரைக்கு கீழே தான் நம்ம அஸ்வரத்தை தோன்றோம், அஸ்வரத்தை போடுறோம். ஆனால் தரைக்கு மேலே நம்ம அந்த அஸ்வரத்தில் போய் நம்ம வசிக்க போகிறதில்லை, தரைக்கு மேலே கட்டக்கூடிய கட்டடத்தில் தான் நாம் வசிப்போம். அதே மாதிரி வந்து இந்த யோக சாதனைகள்லாம் ஒரு அஸ்வரம் மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து அது வேறு அதுக்கு வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. கட்டடங்கிறது அதுக்கு மேலே கட்டக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே லிபரேஷன் தான் இயற்கையிலே உயர்ந்தது. லிபரேஷனை பொறுத்தளவு நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, இயற்கையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் மனசில் வந்து எந்த நிலையிலையுமே நம்ம தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே தேடி எந்த ஒரு நிலையும் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த நிலையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எல்லா அனுபவங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அனுபவங்களையுமே கூட நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நமக்கு ஒரு மோசமான அனுபவம் வருது, பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது, எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும், அது எல்லாமே வினாடி நேரத்தில் போயிடுது. அரை அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் என்னதோ ஒன்று பண்ணி தப்பாக ஏதோ ஒன்று அணுகிறது மூலமாக தேவையில்லாத அனுபவங்களை ரினியூவல் பண்ணிடுறோம். இந்த ரினியூவல் பண்ணாமல் இருந்தால் போதும். அதனால் எந்த அனுபவங்களையும் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அனுபவத்தையும் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்ம அனுபவங்கள் சார்ந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை, மனோ லயம் சார்ந்து நமக்கு எந்த வேலையுமே தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த லிபரேஷன் அடைய வேண்டிய அவசியம், லிபரேஷன் ஏற்கனவே இருக்குது. இருக்கையிலே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை முக்தி மோட்சம் லிபரேஷன் எல்லாமே ஒன்று தான். அது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது, அது நம்ம ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டு தான், அது நம்ம மனதினுடைய நியூட்ரல் ஸ்டேட் தான் லிபரேஷன். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.